நடிகர் ரஜினிகாந்த் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஆள் நடமாட்டம் இல்லாத அதிகாலை வேளைகள் தொப்பி அணிந்து கொண்டு இசையை கேட்டபடி அவர் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அப்போது சிறுவன் ஒருவனின் விருப்பத்தை நிறைவேற்ற நடிகர் ரஜினிகாந்த் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். விஜயின் துப்பாக்கி, அஜித்தின் வேதாளம், சித்தார்த்தின் பாய்ஸ் ஆகிய படங்களின் இரண்டாம் பாகங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் பட உலகில் இரண்டாம் பாகம் படங்கள் சீசன் நடக்கிறது. சிங்கம் படத்திற்கு 3 பாகங்கள் வெளியானது. கடந்த வருடம் ரஜினியின் எந்திரன் படத்தின் இரண்டாம் பாகம் 2.0 என்ற பெயரில் வந்தது. கமல்ஹாசனின் விஸ்வரூபம் இரண்டாம் பாகமும் வெளியானது. இப்போது கமலின் இந்தியன் 2, சதுரங்க வேட்டை 2 ஆகிய படங்கள் தயாராகின்றன. அடுத்து விஜய் காஜல் அகர்வால் நடித்து 2012 வெளியாகி வெற்றி பெற்ற துப்பாக்கி படத்தின் இரண்டாம் பாகம் தயாராக உள்ளது. இதேபோல் அஜித்தின் வேதாளம் படத்தின் இரண்டாம் பாகத்தை எடுக்க ஆர்வம் உள்ளது என்று இயக்குனர் சிவா கூறியுள்ளார். இதேபோல் சங்கர் இயக்கத்தில் சித்தார்த் நடித்து வெளியான பாய்ஸ் படத்தின் இரண்டாம் பாகமும் தயாராக உள்ளது. இதனை அந்த படத்தில் நடித்த இசையமைப்பாளர் தமன் சமூக வலைதளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். எனக்கு ரசிகர்கள் இல்லையா என நடிகர் சிம்பு ஆவேசமாக கூறியுள்ளார். நடிகர் சிம்பு சில தினங்களுக்கு முன்பு தனது கட் அவுட்டுகளுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டாம், பேனர் வைக்க வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து வீடியோ வெளியிட்டிருந்தார். தற்போது தனது முடிவை மாற்றி மீண்டும் இன்னொரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு நீங்கள் கட் அவுட், பேனர் வைக்க வேண்டும், பால் எல்லாம் பாக்கெட்டில் இல்லாமல் அண்டாவில் கொண்டு வந்து ஊற்ற வேண்டும். எனக்கு இருப்பது வெறும் 2-3 ரசிகர்கள் தானே, அதனால் யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது. வந்தா ராஜாவத்தான் வருவேன் படத்திற்கு வேறு லெவலில் செய்யுங்கள் என்று சிம்பு கூறியுள்ளார். விஜய் சேதுபதி படத்திற்கு படம் வித்தியாசமான கதை மற்றும் கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறார். விஜய் சேதுபதி புதிய படத்தில் வயலின் வாசிக்கும் இசைக்கலைஞராக நடிக்கிறார். அவருடன் 2 கதாநாயகிகள் நடிக்கிறார்கள். விஜய் சேதுபதி இதுவரை நடித்த படங்களை விட மிக அதிக பட்ஜெட்டில் இந்த படம் தயாராகிறது. பேராண்மை, புறம்போக்கு ஆகிய படங்களில் டைரக்டர் ஜனநாதனிடம் உதவி டைரக்டராக பணிபுரிந்த வெங்கட் கிருஷ்ண ரோகாந்த் டைரக்டராக அறிமுகமாகிறார். படத்தை பற்றி அவர் கூறுகையில், கிறிஸ்மஸ், புத்தாண்டு, காதல், இசை என கொண்டாட்டங்களை உள்ளடக்கிய படம் இது. சர்வதேச அளவில் நடைபெறும் பிரச்சனையை பற்றி படம் பேசும். படப்பிடிப்பு மார்ச் மாதம் தொடங்குகிறது. படத்திற்காக 150 வருட பழமை வாய்ந்த பிரம்மாண்டமான கிறிஸ்துவ ஆலயம் போன்ற அரங்கு அமைக்கப்படுகிறது. படத்தின் பெரும்பகுதி காட்சிகள் அந்த சர்ச் செட்டில் படமாக்கப்படும். தொடர்ந்து மூணாறு, கொடைக்கானல், ஊட்டி, கேரளா, ஆந்திரா ஆகிய இடங்களிலும் படப்பிடிப்பு நடைபெற இருக்கிறது. சந்திர ஆர்ட்ஸ் தயாரிப்பில் இசைக்கு துறை தயாரிக்கிறார். சூர்யா ஆரி காம்போவில் உருவான 6 சிங்கம் பட வரிசைகள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆனவை. இவர் கூட்டணிகள் மீண்டும் புதிய படம் மூலம் இணைய இருக்கிறது. இந்த புதிய படத்தை சன் பிக்சர் தயாரிக்க இருப்பதாக செய்திகள் வெளியானது. ஆனால் தற்போது சூர்யா ஹரி இணையும் படத்தை AVM நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த படத்திற்கு யானை என பெயர் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பட தயாரிப்பில் சில காலமாக ஈடுபடாமல் இருந்த AVM நிறுவனம் தற்போது மீண்டும் இப்படம் மூலம் தயாரிப்பில் களமிறங்க இருக்கிறது. விரைவில் இப்படம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.